ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ரோகிணி வந்து சொல்கிறாங்க, அது மனோஜோட குழந்தை தான், நான் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தனால அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயாவும் கூட சேர்ந்து அழுதுடுறாங்க. நான் பார்த்து கூப்பிட்டு அந்த மருமகமாக, நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல, என்கிட்ட நீ மறைச்சிட்டேன்ற ஒரு கோபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா வந்து அண்ணாமலையை பார்க்குறாங்க, அண்ணாமலை வந்து முத்துவை பார்க்குறாங்க, முத்து வந்து ரவின்னு சொல்கிறாங்க, ரவி வந்து ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, ஸ்ருதி வந்து மீனான்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம், அத்தவங்களை பற்றி பொருளி பேசுறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணியும் மீனாவை திட்டிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ரோகிணி வந்து சொல்றாங்க, அடுத்தவங்க விஷயத்துல வந்து மூக்கம் நுழைக்கிறது அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பாக்குற மாதிரின்னு சொல்றாங்க. மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்துறாங்க. மீனா வந்து முத்து கிட்ட சொல்றாங்க, ரோகிணி பத்தின விஷயம் எல்லாமே மர்மமாவே இருக்குங்கன்னு சொல்றாங்க. முத்துவா எனக்கும் அப்படிதான் தோணுது மீனா, பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோகிணி வந்து அதை ஒட்டி கேக்குறாங்க. ரோகிணி வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலான்ட்டு, ஒரு பிரைவசியே இல்லை, என் விஷயத்துல எல்லாருமே மூக்கம் நுழைக்கிறாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, நானும் மனுஜோ தண்ணி கொடுத்துன போலான்னு இருக்கோம்னு சொல்றாங்க. விஜய் வந்து நீங்க எதுக்கு தண்ணி கொடுத்துன போனோம், இந்த மீனாவை நானே வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோகிணியும் மனுஜையும் காட்டுறாங்க. மனுஜ் வந்து சொல்றது, எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு, உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நீ ஏதோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேரிங்கா பாத்துக்கிறாங்க. ரோகிணி வந்து நினைக்கிறாங்க, உன்கிட்ட எல்லா விஷயமே பொய்யா சொல்லிட்டு இருக்க மனுஜ், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மனுஜ ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ.